வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரைக்கீரை மசியல். இதுக்கு நான் அரைக்கீரை வாங்கி இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி ஒரு 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வந்து குக்கரில் இது பூண்டு சேர்த்து குழவா வேக வச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு தக்காளி வெங்காயம் எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ பூண்டு கீரையை சேர்த்துடலாம். இப்போ அந்த கீரையை குழைவா வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை நல்லா வந்திருக்கு. இப்போ இதை வந்து கடைஞ்சிடலாம். நான் கீரையை வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இது வந்து நல்லா குழைவாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இன்னும் உப்பு சேர்க்கலை, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் வெடித்ததும் உளுந்து காஞ்ச மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெடிச்சிருச்சு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து வெதை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா காரமே இது மட்டும்தான். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம அதில் போட்டு இன்னொரு தடவை கடைஞ்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இந்த தாளிப்பை இதில் கொட்டிடலாம். இப்போ இதை இன்னொரு தடவை கடைஞ்சிக்கலாம் லைட்டாக. ஸோ நம்ம டேஸ்டியான மசியல் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. சுட சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வெறும் பூண்டு கீரை காஞ்ச மிளகாய் அவ்வளோதான், மசியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.